என்னுடைய பேர் ஜெயபாலா. சுவடுகள் படம் டிரெக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம், சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன் அப்படி ஒரு 10 டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் படத்தில். அது கொஞ்சம் எக்கச்சக்கமான வேலை. இருந்தாலும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் வச்சு அந்த படத்தின் ஒரு இன மீனிங்கு அழகான பாட்டுக்களும் ஒரு 5 பாட்டு, அதில் ஒரு பாட்டு சுவடுகள்ன்ற ஒரு டைட்டில் சாங், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நல்ல மீனிங்ஸோட வெரி ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோன் டெக்னிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷன் எல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன், கம்போசிஷன் எம்எஸ் விஸ்வநாதன், மறது பாட்டு கம்போஸ் பண்ணது முத்துலிங்கம் காமகோடியன். அவ்வளோ பாட்டும் அழகாக நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் வச்சு ஒரு 60 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு எம்எஸ் விஸ்வநாதன் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். அது நல்ல அழகாக இருக்கும், ஒரு டீப்பாக மீனிங்ஃபுல்லாக ஒவ்வொரு பாட்டும் நல்ல நல்ல மீனிங்ஃபுல் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாட்டிலேயே ஒரு ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்கும், அது அது அதை மக்கள் தேடி தேடி அந்த கதையை கண்டுபிடிப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சித்ரா, ஸ்ரீனிவாசன், மற்றது சீராளி சிவசிதம்பரம், மற்றது அனந்துன்ற ஒரு பையனரால் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக வந்துருக்கிறார் அவர். அப்படி ஒரு நல்ல நல்ல சிங்கர்ஸ் தான் போட்டு எல்லாம் எடுத்திருக்கு. அது நல்லா அழகாக க்ளீனாக சுத்தமாக இருக்கும் தமிழ், அது கேட்டு மகளிர்ன்ற ஒரு நம்பிக்கை. கதை ஒரு காலேஜ் கேர்ள், தாயை விட்டு ஒரு சித்திட்ட போயிருந்து கொஞ்சம் அதில் வர பிரச்சனைகள், மறது ஹீரோக்கு தகப்பன் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாருன்ற தகப்பன் காலமான பிறகு அதிலேருந்து வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கடைசியில் அவர் சூசைடு போகிறார். சூசைடு போகிற இடத்துல ஒரு சித்தர் ஒரு 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 புத்திமதி சொல்லி அவரை திருப்பி வீட்டு அனுப்பி வைக்கிறார். அது ஒரு அழகான ஸ்டோரி. மறது இப்போ கிட்டடியில் தமிழ்நாடு சூசைடுக்கு நம்பர் 1 இருக்குது, பேப்பரில் வந்திருக்கு. அந்த அதெல்லாம் கொஞ்சம் அந்த 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 எண்ணிக்கை குறைவுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மக்கள் எல்லாம் படம் பார்த்து சூசைடு அது ஒரு சொல்யூஷன் இல்லை, அது ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்டர்ன்றது இந்த படத்தில் ஒரு கன்க்ளூஷன். கணக்க ஸ்டோரிஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒரு கன்க்ளூஷன். இது ஒரு நல்ல விளைவை ஏற்படுது பண்ணுற ஒரு நம்பிக்கை. மியூசிக் ரெக்கார்ட் பண்ணது அந்த எக்யூப்மெண்ட் கொண்டு ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் டிம் டி பரவச்சினி அண்டு இங்கிலாண்டில் ஒரு ஃபேமஸான மைக்ரோஃபோன் டிசைனர் அவரை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவர். அவரை எனக்கு ஒரு 20 இயர்ஸாக தெரியும். அவர் ஒரு நல்ல வெரி டேலண்டட், உலகத்தில் ஒரு டாப் 1 டாப் 2 அந்த அதில் இருக்கிற மைக்ரோஃபோன் டிசைனர், மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன் ப்ரீ அம்ப்ளிஃபயர் டிசைனர், அம்ப்ளிஃபயர் டிசைனர், ஸ்பீக்கர் டிசைனர். அவர் எனக்காக வந்து ஒரு 2 வீக்ஸ் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். அது அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிம்பு, இன்ஸ்ட்ருமெண்ட் வெயிட், அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அந்த யூஸ் பண்ண அந்த அக்யூஸ்டிக் ரெக்கார்டிங்கில் அது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த ஒவ்வொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை குவாலிட்டி, இந்த ஃப்ளூட்டு ஏரியா இருக்கும், பேஸ் ட்ரம்ஸில் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும், அந்த பூமினஸ் இருக்காது, அது அப்படி நல்ல வடிவம் அழகாக எடுத்து கொடுத்துருக்குறாரு. மறுபடியும் ட்ராக் ஒன்றும் இல்லை, இக்யூ இல்லை, க்ளீனாக ஒரிஜினலாக இருக்கும், அது உண்மையாக அந்த லைவாக கேட்ட மாதிரி இருக்கும், அது ஒரு அழகாக இருக்கும். மக்களுக்கு இது ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்ற நம்பிக்கை. பாட்டு எழுதினது முத்துலிங்கம் காமகோடியன். மியூசிக் லான்ச் அடுத்த கிழமை அடுத்த வாரம் லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது அதுக்கு பிறகு கொஞ்சம் மக்களுக்கு சேல்ஸ் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. லொக்கேஷன் படம் எடுத்தது ஃபுல்லாக குற்றாலம், குற்றாலமும் குற்றாலத்தை சுற்றி இருக்கிற இடங்கள், மறுத்து முட்டத்தில் பீச் சீன் எடுத்தது. கேஸ்ட் என்றால் சரண்யா, பாசி சித்தியா, கேஆர் விஜயா, மோகன் சர்மா, ராஜேஷ் வில்லனா பண்ணுறார், கோவை செந்தில், அப்படி கொஞ்சம் நல்ல நல்ல டேலண்டட் ஆக்டர்ஸ். ஹீரோயின் மோனிகா போட்டிருக்கு. ஐ திங்க் நான் பார்த்ததன்படி இவ்வளோ நாளும் ஆக்ட் பண்ணதில் பெஸ்ட் ஆக்டிங் இந்த படத்தில் நல்ல நல்ல நல்லா இருக்குது. டிரெக்ஷன் கொஞ்சம் கஷ்டப்படுத்தேன் ட்ரெக்ட் பண்ணது, அந்த அதன் பெனிஃபிட் நீங்கள் படம் பார்க்க டெஃபினட்டாக தெரியுது. அது நான் மாத்திரமில்லை, எடிட்டரும் அப்படித்தான் சொன்னார். மறது இந்த ப்ரீவியூ தியேட்டர்ஸில் வர வர காரணத்துக்காக போட்டு பார்த்தேன். அப்போ போடக்குள்ளே இருந்த மக்களும் சொன்னவர் இது
வெரி ஹை குவாலிட்டி ஆக்டிங் படத்தில். அது அது கொஞ்சம் சிரமப்பட்டு ஒர்க் பண்ணது, அது மக்களுக்கு ரீச் ஆகுன்ற நல்ல நம்பிக்கை, மக்களுக்கு பிடிக்கும், மக்களின் மனத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது.